சிவப்பிரகாசம் அலிஷந்தன். நான் ஒரு வைத்திய அதிகாரியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நான் சிறுவனாக இருந்தபொழுது என்னுடைய பெற்றோர்கள் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவினுடைய பக்தர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற பஜனைகளுக்கு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையிலும் என்னை அழைத்துச் செல்வார்கள். இவ்வாறு செல்கின்ற பொழுது அங்கே வந்து ஏற்படக்கூடிய சில சில சேவை வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டேன். அங்கே அந்த இடத்தை கூட்டிக் கொள்வது, பூந்தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவது, அந்த மண்டபத்திலே இருக்கிற மலசல கூடங்களை கழுவிக்கொள்வது, சமையல் பணிகளிலே உதவி செய்வது போன்றவற்றை. காலம் சென்று நாங்கள் ஒரு இளைஞர்களாக வருகின்ற பொழுது நாங்கள் கிராம சேவை, அதாவது எல்லா அறிஞர்களும் வலியுறுத்துகிறார்கள், கிராம சேவையே ராம சேவை என்று. அதாவது கிராமங்களுக்கு சென்று நாங்கள் சேவை பணிகளை மேற்கொண்டோம். மயானங்களை துப்புரவு செய்வது, பாதைகளை துப்புரவாக்குவது, மலசல கூடங்களை அமைப்பதும் துப்புரவாக்குவதும், கிணறுகளுக்கு குளோரின் இடுவது, அடுத்தது இப்படியான சேவை பணிகளிலே ஈடுபடுகின்ற போது நாங்கள் எங்களுடைய வயதை ஒத்த இளைஞர் யுவதிகள் இந்த பணியிலே வருகின்ற பொழுது அது ஒரு ஒரு சேவை பணியாகவும் இருந்தது, அதே நேரம் எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருந்தது, அதே நேரம் எங்களுக்கு ஒரு உற்சாகமாகவும் இருந்தது. காலப்போக்கில் நான் வைத்தியனாக கற்று என்னுடைய கடமைகளை பொறுப்பேற்கின்ற பொழுது தான் நான் உண்மையாக உணர்ந்து கொண்டேன் ஒரு சேவை பணி என்பது. ஒரு நோயாளரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நோயாளரை நோயாளராக மட்டும் பார்க்காமல் நோயாளரை சுற்றியிருக்கின்ற முழு குடும்பத்தையும் நாங்கள் ஒரு பார்க்கின்ற பொழுது தான் எங்களுக்கு விளங்கியது ஒரு சேவையானது எவ்வாறு அமைய வேண்டும் என்று. ஆனாலும் நான் வைத்தியராக கடமையாற்றின்ற காலத்திலே பகவான் ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனத்தினுடைய சகல விதமான சேவை பணிகள், அதாவது ஒரு வைத்திய முகாம்கள், நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே இருக்கின்ற சகல ஊர்களிலும், யாழ்ப்பாணத்திலே இருந்து பருத்தித்துறையிலே இருந்து தெய்வேந்திர முனைவரை இருக்கின்ற சகல ஊர்களிலே நான் சென்று கிராம வைத்திய மொபைல் கிளினிக், நடமாடும் வைத்திய நிறுவனங்களை நடாத்தி இருக்கின்றோம். அங்கே நோயாளிகளை பார்வையிட்டு அவர்களுக்குரிய மருந்துகளை வழங்குவதோடு மேலதிக சிகிச்சைக்கு அந்தந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற வைத்திய சாலைகளுக்கு அவர்களை அனுப்புவதற்குரிய ஒழுங்குகளை செய்தோம். அது மட்டுமல்ல, கண்புரை, அதாவது கெட்ராக் என்று சொல்லப்படுகின்ற நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு அந்தந்த ஊரில் இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு வந்து பரிந்துரை செய்து, அதோடு அவர்களுக்கு அந்த கெட்ராக் சத்திர சிகிச்சை செய்வதற்கு உரிய பில்லைகளை சத்யசாய் நிறுவனத்தினாலே நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, நான் வவுனியாவிலே கடமையாற்றுகின்ற போது குடும்ப புனர்வாழ்வு நிலையம் என்கின்ற ஒரு ஃபேமிலி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அந்த நிலத்திலே நிலையத்திலே வந்து நான் சேவையாளனாக என்னை இணைத்து கொண்ட பொழுது, அதாவது அந்த போர் உச்சமான காலங்கள், சித்திரவதைக்குட்பட்ட இளைஞர்கள் யுவதிகள், அதனாலே பாதிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் ஆறுதல் கூறக்கூடியவர்களாகவும், அவர்களை பார்த்து அவர்களுக்குரிய அன்றாட தேவைகள், அவர்களுக்குரிய உணவு வகைகளை பெற்றுக் கொடுத்தல், அவர்கள் ஒரு தொழில் முயற்சியை தொடங்குவதற்குரிய நெட்வொர்க்கிங், வேறு சர்வோதயத்திலே கொடுப்பார்களாக இருந்தால் அவர்களை இங்கே இணைப்பது, இப்படியான வேலைகளை செய்து கொண்டு. அப்பொழுது எங்களுடைய சேவை பணியை பார்த்த அந்த நிறுவனத்தினுடைய தலைவி திருமதி அனிதா நீசையா அம்மையார் அவர்கள் டென்மார்க்கிலே இருக்கின்ற ICRT எனப்படுகின்ற மிக புகழ்பெற்ற கவுன்சிலிங் நிறுவனத்திலே வந்து 2 வார காலங்களுக்கு வந்து விண்டோ கவுன்சிலிங் எனப்படுகின்ற ஒரு மேற்படிப்பாகவும் அமைந்தது. அது ஒரு என்னுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு புலமை பரிசிலாகவும் வந்து அமைந்தது. இதை வந்து பெற்றுக்கொண்ட பின்னர் நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற சகல சிறைச்சாலைகள், மேகசின், வெளிகட,
பூசா இப்படியான சகல சிரச்ச கண்டி போகம்பர இப்படியான சிற சகல சிறைச்சாலைகளுக்கு விஜயம் செய்து அங்கே இருக்கின்ற சிறைச்சாலையிலே சித்திரவதையினால் பாதிக்கப்பட்ட சிங்களவர்கள் அதே நேரம் போரினாலே பாதிக்கப்பட்டு சிறையில் இருக்கு வாடுகின்ற தமிழர்கள் எல்லோரும் இளைஞர்களை நாங்கள் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூடுவதோடு அவர்களுடைய செய்திகளை பரிமாறுவதற்கு ஒரு ஊடகமாகவும் இருந்திருக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான மருந்து வகைகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்துக்கின்றோம். தற்பொழுது ஹங்வெல்லையிலே அமைந்திருக்கின்ற சத்யசாய் நிறுவனத்தினுடைய புற்றுநோய் காப்பகம் அதாவது ஹாஸ்பிஸ் சத்யசாய் சுகசேவன என்கின்ற ஹாஸ்பிஸிலே வந்து பொறுப்பு வைத்திய அதிகாரியாக நான் தன்னால்வர தொண்டராக இப்பொழுது கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அங்கே வந்து மகரம புற்றுநோய் வைத்தியசாலை மட்டுமல்ல கண்டி குருநாகல் ரத்னபுரி காளி போன்ற இடங்களில் இருக்கின்ற புற்றுநோய் வைத்திய சாலைகளில் இருக்கின்ற வைத்தியர்கள் தங்கள் சிகிச்சை முடிந்த பின்னர் அந்த நோயாளிகளுக்கு வந்து கடைசியாக பராமரிக்க அதாவது டெண்டர் லவிங் கேர் பலியேட்டிவ் கேர் நோய் தணிப்பு சிகிச்சை அவற்றை வழங்குவதற்காக எங்களுக்கு அந்த நோயாளிகளை அனுப்பி வைப்பார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த தொடங்கின 2001 இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு 3000 நோயாளர்கள் வரை நாங்கள் பராமரித்திருக்கின்றோம். இறந்தவர்களும் இருக்கிறார்கள், உயிர் வாழுகின்றவரும் இருக்கிறார்கள். எனவே இந்த சேவை பணியிலே வந்து நாங்கள் எங்களை நாங்கள் மறக்கின்றோம் முதலாவது. ரெண்டாவது, அவ்வாறு செய்கின்ற பொழுது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கின்றது. மக்கள் உங்களை போன்ற சிறிய குழந்தைகள் சிறியவர்கள் இளைஞர்கள் இவைகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் இந்த பணியிலே ஈடுபடுகின்ற பொழுது மற்றவர்களுடைய கண்ணீரை நீங்கள் துடைப்பதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த சேவை பணியிலே வந்து நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல இந்த volunteers.lk போன்ற நிறுவனங்கள் இப்பொழுது இலங்கையில் இருக்கின்றன. அந்த காலத்திலே வந்து நிறுவனமயப்படுத்தப்பட்ட சேவை பணிகள் இல்லை. எனவே இவ்வாறான நிறுவனங்கள் கூடாக இணைந்து நீங்கள் உங்களுடைய சேவை பணிகளை மக்களுக்கு செய்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் உன்னதமான ஒரு நிலையை நீங்கள் அடைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நாளிலே கொண்டாடப்படுகின்ற சர்வதேச தொண்டர்கள் தினம், இதற்கு நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் அல்லது விளைகின்றேன் என்றால், நிச்சயமாக இறைவன் இன்னொரு சக மனிதனை படைத்தது தான் வாழ்வதற்காக மட்டுமல்ல, அந்த சக மனிதனுக்கு நாங்கள் கை கொடுத்து அவனையும் எங்களுடைய எங்களை போன்ற நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே. எனவே உங்களை போன்ற இளைஞர்கள் யுவதிகள் நிச்சயமாக மயப்படுத்தப்பட்ட சர்வதேச நிறுவனங்களாக இருக்கட்டும், உள்நாட்டிலே இருக்கிற தொண்டு தன்னார்வ நிறுவனங்களாக இருக்கட்டும், இணைந்து அந்தந்த நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போதான் இப்போ நீங்கள் ஒரு ரோட்டா கூட்டினாலே வந்து அந்த இடத்திலே வந்து இன்று இருக்கிற காலகட்டத்திலே வந்து நிறைய மாற்றங்கள் வரும். நீங்கள் விளக்குமாறு இடத்துல ரோட்டா கூட்டினா உடனே 4 வீட்டுக்காரர் வருவாங்க, ஐயா விடுங்க நானும் பாடுறேன். நீங்கள் தொழில் தராதரம் பார்க்காதீர்கள். எந்த உயர்ந்த கல்வி நிலையில் இருந்தாலும் உயர் பதவியில் இருந்தாலும் நீங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து வேலை செய்கின்ற பொழுது உங்களை பார்த்து மற்றவர்களும் முன்வருவார்கள் என்பது நிச்சயமாக நான் ஊகிக்கின்றேன். எனவே இளைஞர்கள் யுவதிகள் கற்றவர்கள் எல்லோரும் இந்த சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக இந்த சேவை பணிகளிலே ஈடுபடுவதன் மூலம் இனிவரும் காலம் வந்து முந்தித்தான் நாங்கள் கோவிட்டுக்கு முதல் இருந்த கோவிட்டுக்கு பின்னரான காலமாக பிரிக்கின்ற பொழுது கோவிட்டுக்கு முன்னான காலத்தில் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய அம்மா அப்பான்னு இருந்தேன். இனி அப்படி இல்லை. கோவிட்டுக்கு பிற வந்து நாங்கள் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய கிராமம் எங்களுடைய நகரம் என்கின்ற நிலைக்கு நாங்கள் மாறுகின்றோம். எனவே நிச்சயமாக தொடர்ந்து ஈடுபடுங்கள், மனம் தளர வேண்டாம். பிரச்சனைகள் இருக்கக்கூடும், ஆனால் இந்த பணிகள் யாவுமே உங்களையும் ஆன்மீக ரீதியாக உயர்த்துவதோடு துன்பத்திலே இருக்கின்ற இன்னொரு மக்களுக்கும் வந்து அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமுமே இல்லை. கடந்த கோவிட் முதலாவது அலையின் போது சமுதாயங்களிலே வாழுகின்ற மக்கள் தனிப்பட்ட முறையிலே பாதிக்கப்பட்ட மக்களை நாடி சென்று அவர்களுக்குரிய உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், அன்றாட தேவைகளாக இருக்கட்டும், மருந்து பொருட்களாக இருக்கட்டும், பண உதவியாக இருக்கட்டும், இவ்வாறு தனித்தனியாக செய்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இலங்கையிலே பல்வேறுபட்ட
சமூக மயப்படுத்தப்பட்ட தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. நீங்கள் அவ்வாறு அவர்களோடு இணைந்து வேலை செய்கின்ற பொழுது உங்களுக்கிடையிலே நெட்வொர்க்கிங், அதாவது வந்து நீங்கள் இப்போ ஒரு வீட்டை வந்து ஒரு தேவை இருக்குன்னு சொன்னால், அப்போ இவ்வாறான நிறுவனங்களில் இருக்கேக்க நீங்கள் ஒரு இன்னொரு ஆளை நீங்கள் தொடர்பு கொள்ள வேணுமெண்டா, நீங்கள் நான் இப்படி இந்த வாலண்டியர்ஸ் டாட் எல்கே நிறுவனத்திலேருந்து காய்க்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான உதவி வேணும், இதை என்ன மாதிரி எடுக்கலாமெண்டா அவர்கள் பெருமைப்படுவார்கள். பாருங்கள், ஒரு இவர்கள் வேலை செய்கின்றார்கள், ஒரு நிறுவனம் பட்டு மயப்படுத்தப்பட்டு வேலை செய்கிறார். அவ்வாறாக நாங்கள் நிறுவனப்பட்டு மயப்படுத்தப்பட்டு வேலை செய்கின்ற பொழுது உங்களுக்கு நான் தனி மனிதனாக அனிஷந்தன் போய் ஒரு இடத்த வேலை செய்வதற்கும், இவ்வாறான நிறுவனங்களுக்கு கூட நீங்கள் சென்று அந்த பேட்சோடையும் பேனரோடையும் டிஷர்ட்ஸோடையும் கேப்ஸோடையும் வேலை செய்யக்க பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும், மக்களிடையே உங்களுக்குரிய மதிப்பும் உயரும். அப்போ அவர்களும் இணைவார்கள், ரைட், நாங்கள் எங்களால் ஆனா செய்ய இயலாட்டிக்கு நாங்கள் ஒரு உதவி செய்வோம், பொருளை கொடுப்போம், தேத்தனியாவது ஊற்றி கொடுப்போம், இவ்வாறு. எனவே இந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வர வேண்டும், இளைஞர்களுக்கு வர வேண்டும். தனித்தனியே செய்யுங்க வேணாம்னு சொல்லல, ஆனால் நிறுவனப்பட்டு மயப்படுத்தி செய்யப்படுகின்ற பொழுது உங்களுடைய என்ன அவைக்கு தெரியும், வந்து எந்தெந்த பாக்கெட்ஸ் எந்தெந்த இடத்துலேயே வந்து தேவைகள் இருக்கின்றன. வந்து நான் போய் இதில் இருந்து அந்த அடுத்த பத்து அடுத்த ரோட்டில் போய் அரிசியை கொடுத்து வேலை இல்லை, ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அரிசிக்கு இல்லாதவனே இருப்பான், வலி பத்து நாளாக சோறு காணாதான். அவர்களுக்கு வந்து இந்த தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். இவ்வாறான நிறுவனங்களோடு இணைந்து செய்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் 100%-200% முழுமையடையும். எனவே நிறுவனப்பயப்பட்டு வேலை செய்யுங்கள், அப்பொழுதுதான் ஒற்றுமையே எங்கள் பலம் என்கின்ற யூனிட்டிஸ் அவர் பவர் என்று சொல்லுகின்ற மாதிரி, அந்த ஒற்றுமையாக நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது உங்களுடைய வேலைகள் சிறக்கும், உங்கள் மற்றவர்களை தொடர்பு கொள்கின்ற விகிதங்கள் கூடும், மற்றவர்கள் எங்கள நிறுவனங்களுக்கு உதவி செய்கின்ற இப்போ டொனேஷன்ஸ் தாரது, வெளிநாட்டிலேருந்து ஃபண்ட்ஸ் எடுக்கிறது, இப்போ இந்த அப்ளோரா சொல்வார் கால் பண்ணி கூட டிரெக்டருக்கு என்னட்ட வந்து ஒரு 100 மூட்டை அரிசி இருக்குது பிரித்து கொடுங்கண்டு, அப்போ அவரையும் கூட்டிக்கொண்டே அதை செய்கிறேன். அப்போ அவருக்கும் அது பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், என்னென்று நான் கேட்ட வேலையை வந்து அவர்கள் வடிவாக செய்திருக்காங்கண்டு. எனவே நிறுவனப்பட்டு வேலை செய்யுங்கள், தொடர்ந்து வேலை செய்யுங்கள், 2 நாள் வேலை செய்து போட்டு சோர்ந்து போயிருக்கக்கூடாது, தொடர்ந்து வேலை செய்யுங்க. கஷ்டம்தான் வேலை செய்வது, குடும்பத்தை பார்க்க வேண்டும், அன்றாடம் நீங்கள் உழைக்க வேண்டும், இவ்வாறான தேவைகள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த சேவைகளை நீங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த உலகம் மட்டும் இம்மை மட்டுமல்ல மறுமையிலும் இறைவன் எங்களுக்கு உதவி செய்வான் என்கின்ற பெரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏதாவது உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள், மருத்துவ உதவிகள், புற்றுநோய் சம்பந்தமான ஆலோசனைகள் மற்றது இவ்வாறானவர்களை நெட்வொர்க் பண்ணுற தேவைகள் இருக்குமா இருந்தால், நீங்கள் எப்பொழுதும் எந்த கனவும் என்னோட தொடர்பு கொள்ளலாம், அல்லது எனக்கு நீங்கள் குறுந்தகவல் ஒன்றை அனுப்பலாம். என்னுடைய தொடர்பு இலக்கம் 0712759856. அதோடு இதன் மூலம் சத்யசாய் நிறுவனங்களுக்கு கூடாகவோ அல்லது களத்திலே இருக்கின்ற வாலண்டியர்ஸ் டாட் எல்கே இப்படியான நிறுவனங்கள் இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலமோ உங்களுடைய தேவைகளை அந்தந்த பிரதேசங்களிலே வந்து நாங்கள் சாத்தியமாக்கிக் கொள்வதோடு உங்களுடைய சேவை பணிகளை நீங்கள் விரிவடைய செய்யலாம். அது மட்டுமல்ல, இன்று வளர்ந்து வருகின்ற சொல்லக்கூடாது, அவர்கள் வளர்ந்து நன்றாக வளர்ந்து விட்டார்கள். வாலண்டியர்ஸ் டாட் எல்கே வந்து இலங்கையிலே கொழும்பிலே மிகவும் பிரதான ஒரு சேவை பணியாளர்களாக இருக்கின்றார்கள். இவர்களோடு இணைந்து உங்கள் கரங்களை நீங்கள் அவர்களோடு பிணைப்பதற்கூடாக இந்த பணிகள் வந்து நீங்கள் முழுமையாக செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, தலைமைத்துவ பண்பு உங்களுக்கு வரும். நான் ஒரு லீடர்ஷிப் எடுத்தேன்னு சொன்னால் என்னென்ன இந்த பணியை செய்கிறது, ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நான் என்னென்ன இதை செய்வது, மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன், ஃபண்ட் ரைசிங் காசு எப்படி நான் தேடுவது, இப்படியான சகலவற்றையும் வந்து நாங்கள் எல்லாம் குழந்தைகள் சின்னவர்களாக சிறுவர்களாக இருக்கும் போது எங்களுக்கு ஒரு தரம் ஒன்றும் சொல்லித் தெரியல, அவர்கள் என்னென்று அவர்கள் செய்ததை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் அறிந்தோம், அந்த வழியை நாங்கள் தொடர்ந்தோம். இவ்வாறான நிறுவனங்கள் வந்து அதிலே வந்து இவர்கள் மிகவும் பிரபல்யமானவர்கள். இவர்கள் ப்ரொஜெக்ட் எழுதி அதை ஃபண்ட் எடுத்து அதற்கு இவ்வாறான நிறுவனங்களுடன் நீங்கள் இணைகின்ற பொழுது உங்களுக்கு வந்து தலைமைத்துவ பண்புகள் வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்த தலைமைத்துவ பண்பு உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு கூட உதவி செய்யும். எனவே இந்த நிறுவனங்கள் உங்களுக்காகவே தோற்றுவிக்கப்பட்டன, தேவையிலே வாடுகிறவர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டன. இவர்களோடு உங்கள் கரங்களை இணைத்து இந்த நிறுவனங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள்.